ஹாய், அஸ்ஸலாம் அலைக்கம். வெல்கம் டு ஃபெமினா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மக்குர்னி பாஸ்தா எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா காயவும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயவும் 2 கட் பண்ண பெரிய வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அப்படி இது கூட நார்மல் சைஸில் இருக்க 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கும். கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க. கூடவேவும் சின்ன வெங்காயமும் இஞ்சி பூண்டும் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, அதே அளவுக்கு 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி, 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாஸ்தாவை நல்லா கழுவி மசாலாவோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அந்த பாஸ்தா மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சு விட்டுறேன். 1 விசில் வரணுங்க. இப்போ 1 விசில் வந்துருச்சு. பாஸ்தா நல்லா வெந்துருச்சுங்க. நீங்கள் முட்டை பாஸ்தா பண்ணுறதா இருந்தால் இது கூடயே 2 முட்டையை உடச்சி ஊற்றி அடுப்பு சிம்மில் வச்சு கிண்டி விட்டு எடுத்துக்கோங்க. பாஸ்தா ரெடிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இதை நான் என் ஹஸ்பண்டுக்கு கொடுக்குறேன். அவரோட ரியாக்ஷன் பார்ப்போம்.